மாடு உறுப்பினர் அருள். ஆன்மீக பேரவைத்தலைவர்களே வணக்கம். பாட்டாளி மகிழ்ச்சி நிறுவன தலைவர் எங்களுடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், இளைஞரின் வழிகாட்டி எங்களுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் எங்கெல்லாம் இங்கே வழிநடத்தி கொண்டிருக்கிற தியாகச்சம்மன் அண்ணன் ஜி கே மணி அவர்களுக்கும், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளருமான அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், சேலம் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் எங்களுடைய அன்புக்கும் பாசுகம் அண்ணன் மாண்புமிகு கே நேரு அவர்கள் உள்ளிட்ட இங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் அனைவரையும், சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் வணங்கி, என் குலதெய்வம் ஏலூர் மாசி பெரியசாமியும் என்னை வளர்த்த தெய்வம் எங்கள் பாட்டி அம்மணி அம்மாளையும் வணங்கி, என்னை என்றும் அன்போடு அரவணைக்கும் சேலம் மாவட்ட மக்கள் மற்றும் இன்னை இந்த மாமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிற சேலம் மேற்கு தொகுதியிலுள்ள மக்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு இங்கே என்னுடைய கருத்துக்களை உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். குறிப்பாக கடந்த ரெண்டு முறை நான் பேசிய பொழுதுல வைத்த கோரிக்கைகளெல்லாம் அரியாகொண்டம்பட்டியில 25 கோடியில வெள்ளியிலே பன்மாடி தொழிலகம், சேலம் புதுரோட்டில் 5 கோடியிலே ரவுண்டானா, போடிநாயக்கம்பட்டி ஏரி, பணமத்துப்பட்டி ஏரி, இது மாதிரியான சேலத்தை அழகுபடுத்தும் திட்டங்கள், 25 கோடியிலே விளையாட்டு அரங்கம், பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு 2.5 கோடி ரூபாய் நிதி, அதே மாதிரி சேலத்துக்கு மிகப்பெரிய ஜவுளி பூங்கா 880 கோடியிலே, இதெல்லாம் எங்களுக்கு தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு வேண்டுகோள், அந்த டெக்ஸ்டைல் பார்க் 850 கோடி ரூபாய் நம்முடைய அமைச்சர் அவர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள், அதை வேகமாக அந்த பணியை துவங்கி அதை முடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவிலேயே அதிகமான நகர்ப்புறங்களை கொண்ட மாநிலம் நம்ம தமிழ்நாடு. 54% மக்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே நகரத்தில் வாழ்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் அதிகப்படியான மாநகர நகர பேரூர் பகுதியில் அடங்கிய மாநிலம், மக்கள் வந்து தொழில் வேலை கல்விக்காக நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்களாகவே, நகராட்சி நிர்வாகத்திற்கு கூடுதலான நிதியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நகர்ப்புறங்களில் இருக்கும் வசதியை போல நமக்கும் தேவைன்னு ஊரக பகுதியில் இருக்கிற மக்களும் விரும்புகிறாங்க. ஆனால் அந்த அடிப்படையில் தமிழக அரசு நிதிநிலை அறிக்கையில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்த 5 துறைகளிலே ஊரக வளர்ச்சித்துறையும் ஒன்று. இந்த நிதிநிலை அறிக்கையில் 22,562 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் இன்னும் கூடுதலாக நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பகுதியில் துப்புரவு பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. சேலம் மாநகரத்தில் கூட நிறைய துப்புரவு பணியாளர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அவர் இடத்துல அதை நியமனம் செய்ய வேண்டும். ஒரு வார்டுக்கு குறைஞ்சபட்சம் 100 பேர்னாச்சும் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய மாண்புமிகு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும், எங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களும், எங்களுடைய ஜி கே மணி அண்ணன் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே 1வது திட்டத்தை தலைவர் கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஐயா அவருடைய வேண்டுகோளை ஏற்று செய்து கொடுத்தார். இன்றைக்கு 2வது திட்டத்தையும் ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய குடிநீர் வடிகால் வாரியத்துறை அமைச்சர் அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். 7,145 கோடி, அதை வரவேற்கிறோம். அந்த பணியை மிக விரைவாக துவங்கி முடிக்க வேண்டும். அந்த 2வது கட்ட பணி எப்பொழுது துவங்கும் என்று அறிய விரும்புகிறோம். அதே மாதிரி ஜேஜேஎம் திட்டத்துக்கு 6,600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் அந்த ஜேஜேஎம் திட்டத்தின் மூலமாக எங்கள் சேலம் மாவட்டத்தில் ஒரே ஒரு கிராமத்துக்கு கூட தண்ணி பிரச்சனை இல்லை, எல்லா கிராமங்களிலும் தண்ணி இருக்கிறது என்ற நிலை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதியில் 20 ஊராட்சிகளிலையும் 14 டிவிஷன்களிலையும் 100% குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து நகராட்சி பேரூராட்சிகளிலும் பாதாள சாக்கடை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களிலே நகர்பகுதியில் நிறைய விபத்துகள், மின்வாரி விபத்துகள் ஏற்படுவதாகவே பூமிக்கடியில் புதையோட மின்கம்பி பதிக்க வேண்டும். இந்த இப்போ வைஃபை நம்முடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், நம்ம சேலம் உள்ளிட்ட 6 மாநகராட்சியில் தமிழ்நாடு முழுவதும் அதை அமல்படுத்த வேண்டும். அதுக்கு என்னென்னா, நீங்கள் தனியாரோ விளம்பரங்கள் மூலமா ஏதாச்சும் வகையில் அதை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நமக்கு நாம திட்டத்தில் ஊரக வளர்ச்சி பகுதியில் பட்டியல் சமுதாய மக்களும் பழங்குடியின மக்களுக்கும் அளிக்கப்படவுள்ள பங்கை 1/5 என்று தளர்வை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரூராட்சி நகராட்சிக்கு விரிவுபடுத்தப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்தார். அதை நடைமுறைப்படுத்துகிற அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முழுமையான அதிகாரம் வழங்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில்
பதினோராவது அட்டவணையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 29 வகையான அதிகாரங்களும், 12வது அட்டவணையில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 18 வகையான அதிகாரங்களும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அதிகாரங்களை தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்தி பெற்றுத்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஊரக வளர்ச்சித்துறையில் முதலமைச்சருடைய கிராம மேம்பாட்டு திட்டத்தில் 5145 கிலோமீட்டர் நீள சாலைகள் 2000 கோடியில் ஒதுக்கப்படும் சொல்லி செயலாக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்கிறீங்க. அதுக்காக தமிழ்நாடு அரசையும் அமைச்சரவர்களையும் நம்முடைய மாண்பு முதலமைச்சருக்கும் நன்றி சொல்லுகிறேன். இந்த நிதி பத்தாதுன்னு சொல்றாங்க. ஆகவே இன்னும் இந்த கிராம சாலைகளுக்காக கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிராமப்புற மக்கள் அதே மாதிரி இந்த கிராமப்புற சாலைகள் போடும் பொழுது எதிர்காலத்தில் சாலை அகலப்படுத்துகிற ஒரு நிலை ஏற்படும். ஆக அதுக்காக ரெண்டு பக்கமும் மரங்களை நட்டு, அதாவது மீண்டும் அகலப்படுத்தும் பொழுது அந்த மரங்களை வெட்டாத வகையில் ரெண்டு பக்கமும் இது எப்படினா மரங்களை நட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது எப்படின்னா மரம் நடுறத கிராமப்புற மக்கள் வந்து இந்த கொரோனாவுக்கு பின்னாடி மரம் நடுறத ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆகவே அதில் ஒரு இயக்கமாக வனத்துறையோடு சேர்ந்து நடத்த வேண்டிய எங்கள் ஐயா டாக்டர் ஐயாவை பொறுத்தவரையில் பிறந்த நாளுக்கு யார் வேணாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை உலகெங்கும் இருக்கிறவங்க அவருடைய அவங்க பிறந்த நாளுக்காக மரத்தை நட்டு ஒரு புகைப்படத்தை எழுதி ஐயாவுக்கு அனுப்பிச்சா உடனே அவருக்கு அவர் வந்து தொலைபேசியில் வாழ்த்து சொல்வார். அந்த அளவிற்கு இயற்கையோடு ஒன்றியிருக்கிற எங்களுடைய கட்சியுடைய கோரிக்கை தயவுசெய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மகளிர் சுயதொழில் குழுக்களுக்கான கடன் உதவிகளை தன்னுடைய முதல் கேள்வியில் எங்களுடைய தலைவர் அண்ணன் ஜி கே மணி கேட்டார். 15 நாளில் சுயுதவிக் கொடரை வழங்குவேன் என்று சொன்ன மாண்புமிகு அமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் போட்டியில் மாநில அரசாங்கல ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு 2019-2023 கேலோ இந்தியா போட்டியில் சேலத்தை சேர்ந்த ஒரு ஏழை ஆட்டோ ஓட்டுநருடைய பொண்ணு சுப்ரஜா பெருமாள் சொல்லிட்டு ஒரு பொண்ணு ரெண்டு வெங்கல பதக்கம் பெற்றுச்சு. அந்த பொண்ணுக்கு இதுவரைக்கும் ஒரு பாராட்டோ ஒரு ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெறவங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு நார்மல் கேட்டகரியில் இருக்கிற விளையாட்டு வீரர்களை வழங்குவது போல வழங்கப்பட வேண்டும். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒரு சராசரியா ஒரு குடும்பத்துக்கு 44-47 நாள் தான் வேலை வழங்கப்படுகிறது. குடும்பத்துக்கு 150 நாள் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதில் பணிகளை உழவர்களுடைய பங்களிப்பை ஏற்று விவசாயிகளுடைய பங்களிப்பை ஏற்று அந்த விவசாய பணிகளுக்கும் அதை பயன்படுத்த வேண்டும். கிராமப்புற ஊராட்சி அமைப்புகளிலும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டங்களை அமல்படுத்த வேண்டும். இன்னொன்று, நீங்கள் எம்எல்ஏ ஃபண்டு 3 கோடி கொடுக்குறீங்க, அதில் 54 லட்சம் ஜிஎஸ்டிக்கு போயிடுது, 2.5 கோடி தான் அந்த பணிகளை எங்களால் இது பண்ண முடியுது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் அன்போடு தாயுள்ளத்தோடு கேட்பதெல்லாம் கொடுக்கிற முதலமைச்சர் ஒரு 5 கோடியா கொடுத்துட்டு அதுல தான் 2 கோடி கூட வேற பணிகளுக்கு கொடுங்க. சென்னை தீவுத்தில் நகர்ப்புற சதுக்கு அமைச்சிருக்கிறீங்க 50 கோடி ரூபா இல்ல, அதுக்காக பாராட்டுகிறோம். தமிழ்நாடு முழுக்க எல்லா நகர பேராட்சிகளிலும் மாநகராட்சிகளிலும் நகர்ப்புற சதுக்கு அமைக்க வேண்டும். சேலத்தில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் அவர்கள் எங்கள் பொறுப்பு அமைச்சர் புதிய பேருந்து பக்கத்தில் ஒரு காலி இடம் இருந்துச்சு, அதில் வந்து அரசாங்கத்துடைய கட்டுமான பணிகளை கேட்ட பொழுது போஸ் மைதானம் இல்லை, சேலத்தில் எந்த நிகழ்ச்சியும் நடத்துறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல பொதுமக்களுக்கான பயன்பாடுக்காக வச்சார். அந்த கிரவுண்டுக்கு ராஜரிஷி கவிச்சிங்கம் அத்ராசிர வர்மாவுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நார் தொழிற்சாலை மிகப்பெரிய அளவில் இருக்குது, அதில் டேரிஃப் 3க்கு ஒரு 500 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கி அந்த கயிறு தொழிலுங்கிறது நீங்கள் ரொம்ப பாதிச்சு போயிடுச்சு. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய முதல் பேச்சிலே இது என்னுடைய அரசு மட்டும் இல்லை நம்முடைய அரசுன்னு சொன்னார். அந்த உணர்வோடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிற சட்டமன்ற பணி எல்லாத்தையும் தாயுள்ளத்தோடு அரவணைக்கிறார். இதுபோன்ற என்னுடைய தொகுதியுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்குது, அதை உங்களிடத்தில் கொடுக்கிறேன். அதை நான் பேசியதாக பதிவு சொல்ல வேண்டும் என்று கேட்டு மீண்டும் என்னை இங்கே அனுப்பிய சேலம் மேற்கு தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லி தாயுள்ளத்தோடு எனக்கு ஒரு 3-4 நிமிஷம் சேர்த்து கொடுத்தீங்க. நன்றி நன்றி நன்றி.